இன்றைக்கு அடுத்த சந்ததி உருவாகின்ற தன்மையிலும் கூட அவர்கள் மலட்டுத்தன்மைக்கு ஆளாகிறார்கள். இந்த போத வஸ்துக்களின் காரணமாக இதன் மூலமாக நரம்பு தளர்ச்சி முதலியவைகள் எல்லாம் உடல் உபாதைகளும் அறிவு மங்கியும் அவர்களுடைய வாழ்நாளை வீணாக்குகிறார்கள். இதிலிருந்து விடுபட நம்முடைய நாடு மிக பாரம்பரியமாக சித்த மருத்துவம் முதலியவைகளில் இருந்து வந்த இந்த உணவு பழக்க வழக்கங்களை கைகொண்டு இவைகளை நீக்க வேண்டும். இந்த போதை வஸ்துக்கள் மூலமாக அது பல ரூபங்களில் வருகிறது. இப்படி ஒரு ஏதேனும் ஒரு மது பழக்கம் அப்படி இருந்தால் அதை ஏதேனும் வரையில் செய்யலாம். ஆனால் இன்றைக்கு உண்ணும் உணவுகளிலிருந்து மிட்டாய் போன்றவைகள் மூலமாகவும் ஊசி போன்றவைகள் மூலமாகவும் செலுத்தி கொண்டு தன்னுடைய வாழ்நாளை சுருக்கி கொள்கிறார்கள். அதனால் இன்றைக்கு அடுத்த சந்ததி உருவாகின்ற தன்மையிலும் கூட அவர்கள் மலட்டுத்தன்மைக்கு ஆளாகிறார்கள். இந்த போத வஸ்துக்களின் காரணமாக இதன் மூலமாக நரம்பு தளர்ச்சி முதலியவைகள் எல்லாம் உடல் உபாதைகளும் அறிவு மங்கியும் அவர்களுடைய வாழ்நாளை வீணாக்குகிறார்கள். இதிலிருந்து விடுபட நம்முடைய நாடு மிக பாரம்பரியமாக சித்த மருத்துவம் முதலியவைகளில் இருந்து வந்த இந்த உணவு பழக்க வழக்கங்களை கைகொண்டு இவைகளை நீக்க வேண்டும். அப்படி நீக்கினால்தான் நம்முடைய நாடு மிக முன்னேற்றமான பாதையில் நல்ல அறிவோடு படைத்திருக்கின்ற இறைவன் இது போன்ற தீய பழக்கங்களின் காரணமாக தன்னை மாய்த்து கொள்வதற்கு, இது ஸ்லோ பாய்சன் என்று சொல்வார்கள், மெல்ல மெல்ல இறக்கக்கூடிய தன்மைக்கும் ஒவ்வொரு உறுப்பினங்களாக செயலெடுக்கப்பட்டு அவனை வாட்டுவது என்பது இந்த தன்மைக்கு உரியது. போதைக்கு எதிராக எல்லோரும் குரல் கொடுக்க வேண்டும். எல்லோரும் கையெழுத்திட்டு உறுதி எடுக்க வேண்டும் என்று விரும்பி அனைவருக்கும் ஆசீர்வாதம் செய்கிறேன்.